அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி அப்டேட்ஸ் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஜியோ பர்ச்சேஸ்ட் ஏர்டெல்லாம் அந்த தகவல் என்னன்னு பார்த்துடலாம். ஒன் ப்ளஸ் நாட்டில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது, அதோட தகவலும் பார்த்துடலாம். ஒப்போ தரப்புலேருந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோனும் தெரிய வந்திருக்கு, எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 494ல். இன்றைக்கும் பேடிஎம் காண்டாக்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே புது புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது ஃபீச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் சேட் ஹிஸ்ட்ரி ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேட் ஹிஸ்ட்ரியை வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேருந்து ஐஓஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. தற்சமயம் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ் வந்து அவைலபிளாக இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கப் பண்ணுறது வந்து ஒரு தனி கிளவுட் சர்வீஸில், அதே மாதிரி ஐஓஎஸ் டீட்டெயில்ஸும் வேறு கிளவுட் சர்வீஸில் வந்து உங்களுக்கு பேக்கப் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வழியாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டீஃபால்ட்டாக வாட்ஸ்அப் வழியாகவே ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பேட்டா டெஸ்டிங்கில் இருக்க, கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சரில் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து மல்டி டிவைஸ் சப்போர்ட் இதுவும் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ மல்டி டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லோரும் வெறும் ஆண்ட்ராய்டு மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லோரும் வெறும் ஐஃபோன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு காம்பினேஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஃபீச்சர் தான் ஃபஸ்ட்டு தேவைப்படும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சேட் பேக்கப் ஹிஸ்ட்ரி. ஸோ மல்டி டிவைஸ் ஃபீச்சர் கொண்டு வரதுக்காக தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேட் ஹிஸ்ட்ரி ஃபீச்சர்லையும் இவங்க ஒர்க் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, மறுபடியும் வாட்ஸ்அப்பில் ஓடிபி ஸ்கேம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதா தகவல் வெளியாக இருக்குது. 2020லேயே இந்த ஓடிபி ஸ்கேம் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்காக ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே ட்ரிக் வழியாக தான் மறுபடியும் வந்து நிறைய பேருடைய அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணாதான் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஓடிபி ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோட் வரும், பட் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஃப்ரெண்டோடது, ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு தான் ரிக்வெஸ்ட் வரும். ஒருவேளை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கோட் வந்து ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடும். ஆக்சுவலாக அந்த வெரிஃபிகேஷன் கோட் ஆர் ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறதுக்கு தான் அனுப்புவாங்க, பட் ரிக்வஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி தான். இந்த ஸ்கேம் 2020லேயே நடந்த நிறைய அக்கௌண்ட்ஸ் ஹேக் ஆயிருக்கு, மறுபடியும் ஹேக்கர்ஸ் இதே ட்ரிக்கை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்தாலும் எந்த ஃப்ரெண்டுனாலும் ஜஸ்ட் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இந்தியாவில் ட்ரெயினில் இனிமேல் ஓவர் நைட் சார்ஜிங் வந்து பேன் பண்ண போகிறதா இந்தியன் ரயில்வேஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் நைட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸோ டேப்லெட்டோ லேப்டாப்போ வந்து இனிமேல் நைட் வந்து ட்ரெயினில் சார்ஜ் பண்ண முடியாது, சார்ஜிங் போர்ட்டுக்கான கரண்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதோட டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிலேருந்து விடிய காலையில் 5 மணி வரைக்கும், 5 AM வரைக்கும் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்காது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ட்ரெயின்ஸில் வந்து சார்ஜ் பண்ணும்போது நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதுவும் சம்மர் டைமில் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால வந்து ட்ரெயினில் இனிமேல் நைட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பேன் பண்ணுறாங்க. இந்த பேன் வந்து மார்ச் 16லேருந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பவர் பேங்க் நீங்கள் கேரி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களுடைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி கொண்டு போங்க. ஜியோ ஃபைபருடைய ஆன்யுவல் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து புதுசாக 30 days வேலிடிட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் வந்து உங்களுக்கு 365 days அவைலபிளாக இருக்குது, அடிஷ்னலாக 1 மாதம் வந்து உங்களுடைய பிளான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஆஃபர் வந்து கூடிய விரைவில் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இமேஜில் பார்க்குற லிஸ்ட் தான், நீங்கள் ஒருவேளை வந்து ஆன்யுவல் பிளான் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 days வேலிடிட்டி எவ்வளோ உள்ள அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடவே சில ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜியோ பர்ச்சேஸ்ட் ஏர்டெல் அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே நீங்களும் ஷாக் ஆகிருப்பீங்க, நானும். எனக்கு மெயிலில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ், அதுவும் அஃபிஷியலாக ஜியோ கிட்டேருந்தே வந்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் இந்த பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல்லுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடந்தது, நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்டெல் வந்து அன்யூஸ்டாக அவங்களுடைய 800 MHz ஸ்பெக்ட்ரம் வந்து ஆந்திரா, மும்பை, அதுக்கப்புறம் டெல்லியில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இப்போ ஜியோக்கு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ வந்து அவங்களுடைய ஃபைனல் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்ச்சேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,499 crores. ஸ்பெக்ட்ரம் ட்ரேடிங் கைட்லைன்ஸ் கீழே வந்து ரெண்டு கம்பெனியும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய ஷேரை கொடுத்துட்டாங்க. ஸோ ஜியோ வந்து ஏர்டெல்
ஏர்டெல்லுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 4G கனெக்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற வகையில். ஸோ ஏர்டெல்லுடைய ஸ்பெக்ட்ரம் சேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் வரப்போது அதுக்கு அதிகமான டெபாசிட் வேணும், அதிகமான பணம் வேணும், பெஸ்ட் 5G ஸ்பெக்ட்ரம் பர்ச்சேஸ் பண்ணணும். யார் பெஸ்ட் 5G வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் பெஸ்ட் 5G கனெக்ஷன்ஸும் இருக்க போது. ஸோ அதுக்கான பணம் இவங்க கலெக்ட் பண்ணுற ஒரு வழியாக தான் இவங்க அவங்களுடைய அன்னெசரி ஸ்பெக்ட்ரம்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் டீட் பார்க்கும்போது வந்து சாட்சிக்காரன் காலை விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏர்டெல் பண்ணியிருக்க இந்த சேல் டீட். ஓப்போ பிராண்ட் வந்து ரொம்பவே இன்னோவேட்டிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஆர் ப்ரோட்டோடைப் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எந்த இடத்துலையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு நாச்சஸ் கிடையாது, போர்ட்ஸ் கிடையாது, பட்டன்ஸ் கிடையாது, ரியர் சைடில் கேமராஸும் கிடையாது. ஒரு ஃபுல் வியூ இன்னும் ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே மாதிரி ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன் மட்டும்தான் இங்கே தெரியுது. ஆனால் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போர்ட்ஸ் பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் ஒயர்டு சார்ஜிங்கும் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ஸே இல்லை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் எப்படி மேக் சேஃப் டெக்னாலஜி வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு புது டெக்னாலஜியில் இவங்களும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஒயர்டு சார்ஜிங்காக. அதே சமயத்தில் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சஸ் கிடையாது. ஸோ இன் டிஸ்பிளே கேமரா சென்சாரோட இது வரலாம் அப்படின்னு தெரியுது. ரியர் சைட்லேயும் கேமராஸ் கிடையாது. இவங்க ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணால் அந்த எலக்ட்ரோக்ரோமிக் டெக் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ரியர் சைட் கேமராஸும் வந்து இன்விசிபிளாக தான் இருக்க போகுது. ஸோ ஓவரால் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ப்ரோட்டோடைப் வந்து ஓப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓப்போவுடைய எஃப் சீரீஸில் இந்தியாவில் வெனிலா வேரியன்ட் லான்ச் ஆயிடுச்சு. ஓப்போ F19 ஆல்ரெடி ப்ரோ வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ் 5G எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வெனிலா வேரியன்ட் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்போவுடைய எஃப் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஸ்லீக் அவுட்லுக் தான் இவங்க கொடுப்பாங்க. இந்த ஸ்லீக் அவுட்லுக் லைட் வெயிட்ல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5000 mAh ரொம்பவே ஸ்லீக் அண்ட் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓப்போ எப்போவுமே கேமராவில் டிசப்பாயிண்ட் பண்ணுறதுல 48 MP ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஸ்னாப் ட்ராகன் 662 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமிங் இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. பட் மற்ற ஃபீச்சர்ஸ் கேமரா, பேட்டரி செக்மெண்ட், அவுட்லுக் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். 18,990 அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன் அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அன்பாக்சிங்கில் வந்து ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தீங்க, அப்கிரேட் ப்ரோக்ராம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கு சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் வந்து மற்ற வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா இருக்காது. அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லையும் இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது, 20K அட்வான்டேஜ் ஆஃபர் இருக்குது, 80% டேக்ஸ் ஆஃபர் இருக்குது, ரெஃபரல் அட்வான்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது, அப்கிரேட் ப்ரோக்ராம் இருக்குது. அப்கிரேட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணாலும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஹெச்பி இந்தியாவில் அஃபோர்டபுள் அதாவது லோ காஸ்ட் க்ரோம் புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்குது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,999. இது விலை கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மீடியா டெக் சிப்செட். இது மீடியா டெக் 8183 சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு விலை கம்மி. இதோட ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி அஃபோர்டபுளாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். HMD குளோபல் நோக்கியா இந்தியாவில் April 8th அன்றைக்கு ஒரு லான்ச் இவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இன்விடேஷனில் சேவ் த டேட் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நோக்கியாவுடைய நிறைய சீரீஸ் வந்து இப்போ ரிவீல் ஆகிட்டு இருக்கு. நோக்கியாவுடைய எக்ஸ் சீரீஸில் X20, ஜி சீரீஸில் G20, சி சீரீஸில் C20 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. பட் இவங்க ரிவீல் பண்ணிருக்க டீசர் பார்க்கும்போது வந்து நேச்சர் ரிலேட்டடான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் ரிலேட்டடான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சார்ஜர் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்மார்ட் ஃபோன் கையில் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. April 8th அன்னைக்கு என்ன விஷயங்கள் இவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு. ரெட்மி பிராண்டு கீழே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மீடியா டெக் டைமென்சிட்டி 1200
200 லான்ச் பண்ண போகிறதோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முதல்ல இது சைனாவில் தான் லான்ச் ஆகுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு ஃபீச்சர் ரிவீலாக இருக்குது, இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் சார்ஜ் டெக்னாலஜியில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோவுடைய சப் பிராண்ட் ஐக்கூ கீழே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஐக்கூ 7 இந்த மாதம் April 25th அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக தான் கொடுப்பாங்க. விவோ பிராண்டு தான் உங்களுக்கு ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கும், ஆனால் இந்த வாட்டி ஐக்கூ 7 வந்து உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லியும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக 30-35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து விவோ உடைய சர்வீஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஐக்கூ ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கூ 7 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் April 25th நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord சீரீஸ் கீழே N சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N10 ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆயிருந்தது. ஸோ இந்த N சீரீஸ் கீழே இந்தியாவிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ லிஸ்டிங்காக இருக்குது, கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இது OnePlus Nord N20 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் திக்னஸ், இது 8.4 mm திக்னஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N10 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக்கில் தான் N20 இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஷாமியுடைய MIUI 12.5க்கான ஸ்டேபிள் அப்டேட் வந்து ரோல் அவுட் வந்து இந்தியாவில் April 30th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ சீரீஸ்க்கு தான். Mi 10, Mi 10 Pro, Mi 10 Ultra, Mi 9 SE, Mi 11 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரோல் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த பேட்ச்க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை மீ சீரீஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா April 30th இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் ஆகும். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா, ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியோட வருதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப், அதுக்கப்புறம் பதில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் OnePlus பே, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முத்து விஜயன். கங்க்ராச்சுலேஷன் முத்து, நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.